வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க பேசுறவங்க எல்லாரும் என்னென்ன பேசணுமோ எல்லாமே பேசி முடிச்சாங்க. ஆனா இப்ப சொல்றாங்க, இது நம்மளுக்கு நன்மையை தருமா தீமையை தருமான்றத வந்து யாரும் உணராமலே அந்த சட்டத்துல கையொப்பம் போட்டுட்டாங்க. நம்ம நினைச்சோம் வன்னியர் பொது சொத்து நல வாரியம் வன்னியர்களுக்கு நல்லதை செய்யதான் வருது, நம்ம சொத்தை வந்து விரிவுபடுத்ததான் வருது, ஒழுங்குபடுத்ததான் வருது, ஆக்கிரமிப்பாளர்கள்ட்டு நீக்க தான் வருது, இது மீட்டு நம்ம கிட்ட கொடுக்கும் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் வன்னியர் பொது சொத்து நல வாரியம் மீட்டதை எடுத்து அரசாங்கத்திட்ட கொடுத்துட்டு இருக்குது. பொதுவா சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் உள்ள சொத்துக்களை மட்டும்தான் வன்னியர் பொது சொத்து நல வாரியம் குறிவைத்து செயல்படுகிறது. அதாவது இன்றைய நிலையில எப்படி வன்னியர் பொது சொத்து நல வாரியம் நம்மளுக்கு நல்லதை செய்யும்னு இந்த சென்னை வன்னியகுல சத்திரிய மகா சங்கத்தின் பேர்ல தான் இந்த வன்னியர் பொது சொத்து நல வாரியம் தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டு இன்ற நிலையில சட்டம் இயற்றப்பட்டுச்சு. ஆனா அன்றைய நிலையிலேயே சென்னை வன்னியகுல சத்திரிய மகா சங்கம் தான் பொது சொத்து நல வாரியமாகவும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சத்திரியர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையும் செய்துட்டு இருக்குது. ஆனா இந்த சென்னை வன்னியகுல சத்திரிய மகா சங்கத்தை எப்படியாவது முடக்கணும்ன்றது தான் இன்னைக்கு முழு மூச்சா செயல்பட்டு இருக்கிறது நல வாரியம். இது யாருக்காவது தெரியுங்களா? தெரியாது. நம்ம என்ன நினைக்கிறோம், இல்ல இல்ல வன்னியர் பொது சொத்து நல வாரியம் தேவை, நம்ம அதை வச்சுதான் வளர்ச்சி அடைய முடியும், வன்னியர் பொது சொத்து நல வாரியத்தில் போடப்பட்டிருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் வந்து நம்ம சமூகத்தை உயர்த்துவாங்க, உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்றவங்க நம்ம சமூகத்தை உயர்த்துவாங்க, படிச்சவங்க கிட்ட அந்த சொத்தை கொடுத்தோம்னா மிகப்பெரிய விரிவடையக்கூடிய வாய்ப்பை உண்டு செய்வாங்க, நம்ம உயர்ந்து நிற்போம் அப்படின்னா நம்மளுடைய கனவு தான். ஒருபொழுதும் வன்னியர் பொது சொத்து நல வாரியம் இந்த சமூகத்திற்கு நன்மையை செய்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டதாக தெரியவில்லை. வரக்கூடிய ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் நம்மளை அழுத்தறதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு வன்னியர் கோசு தள மாதிரியமா தான் அது தெரியுது. ஏன்னா சமீபத்தில் ஆளவந்தார் சொத்தை எடுத்துங்க, யாராரோ பட்டா பெயர் மாற்றம் செய்யறாங்க. ஏன் அந்த வன்னியர் கோசு தள வாரியங்களுக்கு அனைத்து அதிகாரமும் இருக்குதுன்னு சொல்றாங்களா? ஏன் அந்த வன்னியர் கோசு தள வாரியத்தை இந்த ஆளவந்தார் சொத்தை மீட்க முடியல? சமீப காலமா என்ன பண்றாங்க, பாலசன்னியாசி மடம் எல்பி ரோட்ல ஒரு சொத்து இருக்கு, ஒரு ஏக்கர் 16 சென்ட், அந்த நிலத்துல வந்து இவங்க அரசாங்கத்திடம் கடன் வாங்கி அங்க வந்து 90 வருஷம் லீஸ் போட்டு பில்டிங் கட்டுவாங்க, வணிக வளாகம். மனத்துக்கும் வன்னியர் பொது சொத்து நல வாரியத்துக்கும் என்ன சம்பந்தம்? அந்த மனத்துல பில்டிங்கை கட்டிட்டு 90 வருஷம் லீஸ் போட்டு அதுக்கப்புறம் அது நம்ம கிட்ட இருந்து அபேஸ் ஆயிடும். இத மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முன்னெடுத்து நடத்துறதுக்காக தான் இந்த சென்னை வன்னியகுல சத்திரிய மகா சங்கம் தொடர்ந்து செயல்பட போகுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, சங்கம் வைத்திருப்பவர்களை ஒருபொழுதும் அடக்குமுறை செய்ய முடியாது இந்த வன்னியர் பொது சொத்து நல வாரியத்தின் சட்டத்தால். இதை புரிந்து கொள்ள வேண்டும். அவங்க ஒன்லி சொசைட்டி ஆக்ட்ல இருக்கவங்க எதுவுமே செய்ய முடியாது. இது எந்த அதிகாரம் வந்தா நம்மள ஒன்றும் பண்ண முடியாது. உண்மையாவே வன்னியர் பொது சொத்து நல வாரியம் அறக்கட்டளையாக செயல்படக்கூடியவர்களை மட்டும்தான் கேள்வி கேட்கணும். அது கூட என்னன்னா, டைரக்டா உங்ககிட்ட வந்து சொத்தை அவங்க எடுக்க முடியாது. கோர்ட்டுக்கு போயிட்டு சர்வே பண்ணி இந்த சொத்து உண்மைதான் அறிந்த பிறகு அந்த அறக்கட்டளையில் இயங்கக்கூடியவர்கள் எதிர்மறையாக இவங்க கிட்ட பேசினாங்கன்னா ஒருபொழுதும் அந்த சொத்தை அவங்க கையகப்படுத்தவே முடியாது. கோர்ட்ல போய் ஆர்டர் வாங்கினதுக்கு அப்புறம் தான் இந்த அறக்கட்டளை அவங்க கையகப்படுத்த முடியும். ஆனா இந்த சமீப காலமா பாருங்க, செங்கல்வர் நாயக்கர் அறக்கட்டளை காரி துப்புறான் தமிழ்நாடு முழுக்க. ஏற்கனவே ஊழல் செஞ்சவனை கொண்டு வந்து திருப்பியும் இவங்களே வந்து அதே நீதிபதியை திரும்பி போடுறாங்களாம். அவர் ஏற்கனவே 30 கோடி ரூபாய் நாய்க்கர் வச்சிருந்த டெபாசிட்டை கேன்சல் பண்ணியிருக்காரு, 30 கோடி ரூபாய் ஊழல் செஞ்சிருக்காரு. இதெல்லாம் எந்த அரசாங்கத்திட்ட மனு கொடுத்தா அரசாங்கம் என் ஜோபியில் இருக்குன்றாரு. இது எந்த விதத்துல நியாயம்? முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூரை சேர்ந்தவர்களை தொடர்ந்து எல்லா விதத்திலையும் அழுத்தம் கொடுக்கிறதுக்காக போடப்பட்டதுதான் இந்த வன்னியர் பொதுசொத்து நல வாரியம். தயவு செய்து சங்கத்தை ஒருபொழுதும் கட்டுப்படுத்தாது. அதனால சென்னை வன்னியகுல சத்திரிய மகா சங்கத்தை ஜெயராமன் ஐஏஎஸ் இல்ல, அதுக்கு முன்னாடி இருந்த சந்தானம் ஐஏஎஸ் சரி, ஒட்டுமொத்தமா சென்னை ஆட்களை அழுத்தறதுக்காக போடப்பட்டதா, இல்ல இந்த சென்னை சுற்று வட்டத்தாருக்கூட சொத்துக்களை புடுங்கிட்டா நம்ம அடங்கிடுவோம்ன்றத ஏற்கனவே நம்மள 90% 90% ஒழிச்சுட்டான். அரசியல்ல கிடையாது, எதுலையுமே கிடையாது, எந்த ஒரு அறக்கட்டளையும் நம்ம கையில இல்ல. எவனோ எங்கெங்கோ வரான், திடீர்னு பார்த்தா நானும் வன்னியர்ன்றான், உள்ள வந்துடுறான், அப்புறம் எங்களை போட்டு அடக்குமுறை பண்றான்.
இப்ப காஞ்சிபுரம் போய் காஞ்சிபுரத்துல வன்னியர் சத்திரத்தை மிரட்டாங்க. என்ன பண்ணாங்க? மிரட்டி என்ன பண்ண முடியும் அவளால? வன்னியர் சங்கத்தை சொத்துக்களை வந்து நீங்க எல்லாருமே வந்து சங்கத்தை நாங்க கை வைக்கிறோம், சங்கத்தை கை வைக்கிறோம், ஒரு ஃபைல்ல அவர்கிட்ட கையெழுத்து போட சொல்லி ஜெயராம ஐயா ஒரு மாசமா நிக்குது. ஒரு சொத்துக்கு கணக்கு வழக்கு கேளுங்கன்னு பயம், அவங்க மேல உள்ள பயம். சென்னையில இருக்கிறவங்க மட்டும் கேனே, சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க மட்டும் தொடர்ந்து அழுத்துறாங்க. இதை நாங்க சென்னை வன்னியுல சத்திரிய மகா சங்கத்தின் சார்பா வன்மையா கண்டிக்கிறோம். நலவாரியத்தை இந்த வன்னியர் பொது சொத்து நலவாரியம் மீண்டும் மீண்டும் நம்மை அழித்துக் கொண்டிருக்கிறது, நமது சொத்தை பிடுங்கி கொண்டு. இப்ப நல்லா பாருங்க, பாலசன்னியாசி மடத்தை ரெண்டு நாள் என்ன ஸ்டேஷன்ல உட்கார வச்சு இன்ஸ்பெக்டர் சட்டையை பிடிச்சி அடிச்சு என்ன உட்கார வச்சு அந்த சொத்தை எடுத்தோம். ஆனா இன்னைக்கு எங்கேயோ திருவண்ணாமலையோ போலூர் வந்து ஒருத்தர் வந்து அங்க சேர்மனா போடுவாங்க, நான் மெட்ராஸ்ல சொத்தை எடுத்து கொடுத்து ஐயா நீங்க என்ன சொல்லுங்க, ஐயா எனக்கு எதாவது கொடுங்க, நம்ம கை கட்டி நிக்கணும். இது எந்த விதத்துல நியாயம் சொல்லுங்க? ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அவர்கள் அந்த சொத்தை நிர்வகிச்சா மட்டும்தான் அங்கனுடைய பலனை அவங்க பயன்பெற முடியும், அந்த மாவட்ட மக்கள் தான் அதை உற்பத்தி செய்ய முடியும். ஆனா நீ தருமபுரியிலிருந்து ஒருத்தர் வந்து சென்னையில இருக்கிற சொத்துல சேர்மனா போட்டீங்கன்னா உள்ளூர் இருக்கிற எங்களை மதிக்காம நாங்க என்ன பண்ண முடியும்? எங்களுடைய மக்களுக்கு தொடர்ந்து இந்த சொத்துக்கள் எல்லாம் எங்க போகுது? இந்த வன்னியர் பொது சொத்து நலவாரியத்தை நாங்க எத்தனையோ விதமான கேள்விகளை கேட்டிருக்கோம், அதற்குரிய பதில்களை அவங்களால தரவே முடியல. ஆக்ட் 2 சொத்து வன்னியர் சொத்துக்களில் இருந்து வருமானத்தை பிற சமூகத்தினருக்கு செலவு செய்யலான்னு அவங்களுடைய பாஸ் பண்ண ஆக்ட் சொல்லுது. ஏற்கனவே நாங்கதான் எங்க பிச்சை எடுத்துருக்கிறோம், எல்லா எனக்கு இடஒதுக்கீடு கொடுங்க, எங்க பிள்ளைங்களுக்கு வந்து கல்வியை கொடுங்க, எங்க பிள்ளைங்களுக்கு நாங்க மருத்துவம் படிக்க வைக்க முடியல, என் பிள்ளை திருப்பி என் அப்பா என்ன தொழில் செஞ்சாலும் அதே பிள்ளை செய்யறான் அப்படின்றதெல்லாம் எவ்வளவு அறிவுறுத்தினாலும் இன்னைக்கு பல்லாங்கன்றதுல இருந்து இபியில காவா இன்னைக்கு உள்ள இறங்கி சஸ்பெண்ட் இறங்கி வேலை செய்யற வரைக்கும் நம்மளால இறங்கிட்டான், வேற வழி இல்ல. என்ன பண்ண முடியும்? வரக்கூடிய எந்த அரசாங்கமா இருந்தாலும் நம்மளை அழுத்துறதெல்லாம் குறிக்கோளா இருக்குது. என்ன நியாயம் இது? எல்லா சொத்தையும் நாங்க கொடுத்துருவோம், எல்லா பவரையும் கொடுத்துருவோம், நாங்க எல்லாம் இழந்துட்டு போய் ஐயா சாமியில மட்டும் பிச்சை எடுக்கிறதுக்கான அதிகாரத்துல கூட இல்ல, நாங்க எந்த விதமான அதிகாரத்திலயும் இல்ல. அதிகாரத்துல சென்னை ஆட்கள் வரவிடுறதே கிடையாது. வன்னியர் பூசத்துல வர்றது 45 பேர் வேலை செய்யறான். இந்த 45 பேரும் எல்லாமே அவுட் ஆஃப் சிட்டில இருந்து வரவும் கூட வன்னியர் 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 உள்ள வந்துட்டீங்கன்னா இப்ப சென்னையில இருக்கிற ஒரு ஒரு வேலை கூட கிடையாது. ஒரு டிரைவர் வேலை கூட பண்ணிட்டு வரதான் எடுக்கிறீங்க. என்ன கேட்டா சென்னையில இருக்கிற நெஞ்சு தூக்குவான், கீழே இறங்கி பணிஞ்சு போக மாட்டானா, ஐயா செருப்படுத்தவனா எத்தனை வர மாட்டானா? வரமாட்டான். ஐயா என் பூர்வீக கூட எப்படியா வருவான்? கை கட்டி கூடி வேலை செய்யணும். நாங்க இதெல்லாம் புரிய தவிர உங்களுக்கு ஒரே அநியாய அக்கிரமாவே இருக்கு. இந்த வன்னியர் போஸ்ட் நலவாரியம் மட்டும் இல்ல, செங்கல்வர் நாயக்கர் அறக்கட்டளையில மீண்டும் இப்ப 35 போஸ்டுக்கு வந்து அவர் அறிவுறுத்த போறாரு. அரசாங்கத்துடைய துணையோட செங்கல்வர் நாயக்கர் அறக்கட்டளையில மீண்டும் ஒரு இன்னைக்கு வந்து 35 பேர்ல ஒருத்தர் கூட வெளியிருக்காரு. ஏற்கனவே காஞ்சிபுரத்துல வேலை செய்யற வேப்பேரியில வேலை செய்யற காலேஜில எல்லாமே பாத்துக்கிட்டீங்கன்னா 45 பேரும் கடலூர் சிதம்பரம் சீர்காழி மாயாவரம் கும்பகோணம். அப்ப மெட்ராஸ்ல இருக்கிறவனுக்கு ஏஜென்சி மூலமா சம்பளம் கொடுப்பாங்களாம். எந்த விதத்துல நியாயம் அது? எம்காம் 3 டிகிரி படிச்சுட்டு 13,000 சம்பளத்துக்கு நம்ம ஏஜென்சிக்கு வேலைக்கு போக முடியுமா? என்னன்னு கேட்டா நம்ம பக்கத்துல இருந்து வரணும், அவன் மாயாவரத்துல இருந்து வரணும், தேனில இருந்து வரணும், அதனால அவனுக்கு 48,000 சம்பளமா? என்னங்க அநியாயமா இருக்குது? ஒருத்தவங்க இருந்து வந்துடுறான், அவன் உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் என் மாமா மச்சான் சித்தப்பன் பெரியப்பன் எங்கேயோ புல்லு வெட்டி கார்டன் ஆபீசரான், அவன் வீட்டுல காய்கறிக்கு கணக்கு கொடுத்துருந்தவன் இங்க வந்து அக்கௌண்ட்ஸ் ஆபீசரான். எந்த விதத்துல நியாயம்? சென்னை ஆட்களை தொடர்ந்து வன்னியர் புதுசுத்த நலவாரியத்தின் மூலமாக எந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாலும் நம்மை அடக்குவதற்காக போடப்பட்டவர்களாக தெரிகிறது இந்த சட்டம். அதனால் சங்கங்களை ஒரு பொழுதும் வன்னியர் பொது சொத்து நலவாரியம் கட்டுப்படுத்தாது என்பதை உறுதியாக சொல்லுகிறேன்.